ஹலோ யூவர்ஸ், இனி நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்சுலேட்டர் டைப்பு சிமெண்டட் கேப் டைப். இப்போ இந்த வந்து இன்சுலேட்டர் அந்த சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டரில் ரெண்டாவது வகை. இதில் வந்து ஒவ்வொரு யூனிட்டும் வந்து பார்சலின் அப்படிங்கிற அந்த இன்சுலேட்டர் மெட்டீரியலால் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இதோட மேல் பாகத்தில் கால்வனைஸ்டு கேஸ்டைனால் செய்யப்பட்ட கேப் ஒன்று வச்சுருப்பாங்க. இதுதான் அந்த கால்வனைஸ்டு அந்த ஸ்டீலால் செய்யப்பட்ட அந்த கேப், அந்த அயன் கேப் சொல்கிறோம் இல்லையா, இதுதான் அந்த கால்வனைஸ்டால் பண்ணக்கூடிய அந்த அயன் கேப். இதை அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அதனால் என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட்டை வச்சு இந்த கால்வனைஸ்ட் ஸ்டீல் கேப்பையும் இந்த இன்சுலேட்டரையும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தான் சிமெண்ட் இருக்கக்கூடிய இடம். மேலே கால்வனைஸ்ட் ஸ்டீல் கேப் இருக்கும், இடையில சிமெண்ட்டை வச்சு இந்த பாசலினையும் இந்த ஸ்டீலையும் ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டீல் பின் வந்து இன்சுலேட்டரோட அடிப்பகுதியில் உட்புற குழியில் வச்சு சிமெண்ட்டால் பூசியிருப்பாங்க. இதுதான் அந்த பின்னு. ஏன்னா இந்த பின்னு தான் அடுத்த டிஸ்கோட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பார்ட். என்ன பண்ணியிருப்பாங்க, உள்ளே ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பில் இந்த ஸ்டீல் பின்னை வச்சு அதே சிமெண்ட்டாலே பூசியிருக்கோம். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வனைஸ்டு ஸ்டீல் பின்னு, அதே சமயம் உள்ளே உள்ள இன்சுலேட்டரு, ரெண்டு கடையில் சிமெண்ட்டை வச்சு பூசியிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த டிஸ்கோட கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்டீல் பின்னை வச்சு சிமெண்ட்டாலேயே பூசியிருக்கோம். அப்போ ஸ்டீல் பின்னோட அடுத்த முனை இந்த பால் அப்படிங்கிற அந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பாலுங்கிற பார்ட்டு தான் அடுத்து இருக்கக்கூடிய அந்த டிஸ்கோட கனெக்ட் ஆகக்கூடிய இடம். இப்போ இது வந்து ஒரு பெட்டிகோட்டு ஷேப்பில் பண்ணியிருக்கிறதுனால மழை நேரத்தில் தண்ணி படும்போது இந்த பெட்டிகோட் உள்ள உள்ள ஸ்டீல் பின்னு கூடயோ இல்லை கண்டக்டர் மேலேயோ தண்ணி வழியாத அளவுக்கு பார்த்துக்குவோம். இதோட அவுட்டர் லேயர் வந்து இன்சுலேட்டிங் கிளாஸ் அதாவது பாசலினால் தான் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா மழவழப்பாக இருக்கிறதுனால தண்ணி வழிஞ்சு ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே சமயம் இது வெப்பத்தால் விரிவடைஞ்சு இந்த சிமெண்ட்டும் இந்த பாசலினும் வெப்பத்தால் வெவ்வேறு டெம்பரேச்சரில் விரிவடைகிறதுனால இது உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில் அதுதான் சொல்கிறோம், அன்இக்குவல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பாஸ்லைன் அண்டு சிமெண்ட்டு. வெவ்வேறு டெம்பரேச்சரில் சிமெண்ட்டு வேறு டெம்பரேச்சரில் விரிவடையும், பாஸ்லைன் வேறு டெம்பரேச்சரில் விரிவடையும், ரெண்டும் வேறு வேறு டெம்பரேச்சர் விரிவடைகிறதுனால ரெண்டு கடையில் உள்ள இந்த ஜாயிண்ட் வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் இதில் முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறோம். ஓகே வர்ஸ், இது புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.